வெல்கம் டு மை சேனல். இன்னைக்கு நம்ம பார்க்க போற ரெசிபி என்னன்னு பாத்தீங்கன்னா, சுவையான ஆட்டு மூளை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு தான் பார்க்க போறோம். இது ரொம்பவே சுவையா இருக்கும். இதை எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க எப்படி செய்யறதுன்னு சொல்லிட்டு பாப்போம். ஆயில் விட்டு சூடாகி வெங்காயம் விட்டு நல்லா வதக்கணும். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை போட்டுங்க. அது நல்லா வதங்கணும். நல்லா ப்ரௌன் கலரில் வதங்கி வந்ததுக்கு அப்புறமா தான் மிளகாத்தூள் போடணும். ரெட்டிஷ் கலர் கொடுக்கணும். அந்த அளவுக்கு நம்ம வந்து இந்த மிளகாத்தூளை எண்ணெயிலேயே நல்லா வதக்கி எடுக்கணும். நல்லா வதங்கி ப்ரௌன் கலரில் வந்தவொடனே நம்ம வந்து இப்போ கூட இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரொம்ப தேவையில்லை. நாலு மூளைக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நான் சேர்த்துக்கிட்டேன். அவங்கவுங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கிட்டால் போதும். இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பச்சை வாசனை போகிற வரைக்கும் அதை நல்லா வதக்கணும். அடி பிடிக்காமல் நல்லா வதக்கி விட்டுட்டு ரெண்டு பச்சை மிளகாய் நாலாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை அப்படியே அதில் போட்டுட்டேன். அதை நல்லா அந்த மசாலாவோடவே சேர்த்து நல்லா வதக்கி விடணும். இப்போது தேவையான அளவு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். மஞ்சத்தூள் எவ்வளோ தேவையோ மஞ்சத்தூள் சேர்க்கணும். மஞ்சத்தூள் சேர்த்தா தான் இந்த பச்சை வாசனை இல்லாமல் இருக்கும். கூடவே கரம் மசாலா தூள் அதில் போட்டு ஆட் பண்ணி நல்லா கலந்து விடுறேன். இதுக்கு மல்லித்தூள் தேவை கிடையாது. இந்த மூணு மசாலா தூளுமே போதும். இனி அந்த கழுவி வச்சிருக்கிற மூளையை அதில் போட்டு நல்லா அப்படியே முழுசாகவே போட்டுருங்க. முழுசாகவே போட்டு நல்லா கிண்டி விடுங்க. அதை வந்து நான் உடனே நம்ம கட் பண்ணி போட்டால் அப்படியே குழஞ்சி வந்துடும். அதனால் கொஞ்சம் தண்ணி விட்டு வேக வச்சுட்டு அதுக்கப்புறமா வந்து நம்ம கட் பண்ணோம்னா பீசஸ் அப்படியே நல்லாயிருக்கும். இப்போ நல்லா உடையாமல் நல்லாயிருக்கும். இப்போ தேவையான அளவு இது உப்பு போட்டுக்கிறேன். உப்பு போட்டுக்கிட்டு ஒரு கிளாஸ் இல்லைன்னா ஒன்றரை கிளாஸ் தண்ணி அதில் ஊற்றி வேக வைக்கலாம். பாருங்கள் சூப்பராக இருக்குது. இந்த அடி பிடிக்காம தான் பார்க்கணும். இப்போ வந்து நம்ம தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி ஊற்றி ஒன்றரை கிளாஸ் தண்ணி ஊற்றிருக்கேன் நான். இந்த இதுலேயே நல்லா மூடி போட்டு நல்லா வேக விடணும். மூடி போட்டு நல்லா வந்ததுக்கப்புறமா தான் வந்து நம்ம அந்த கரண்டியாலேயே பீசஸ் வந்து கட் பண்ணி விடலாம். பாருங்கள் தண்ணி ஊற்றியாச்சு. இனி அதை வெந்து வரணும் நல்லா. கூடவே ஒரு தக்காளி. தக்காளி இந்த ஸ்டேஜில் தான் போடணும். தக்காளி வந்து ஒரு புளிப்பு டேஸ்ட்டு அதில் இறங்கக்கூடாது. ஒரு தக்காளியை நாலாக கட் பண்ணி அதை வதக்கலாம் இல்லை அப்படியே போட்டு விட்டுட்டேன் நான். அதோட ஜூஸ் லைட்டாக இறங்கினாலே போதும், இல்லைன்னா புளிப்பு டேஸ்ட்டு வந்துடும். அதனால் அதை அப்படியே போட்டு விட்டுருங்க. பாருங்கள் சூப்பராக குறுகி வந்திருக்கு. இப்போ நம்ம கட் பண்ணி விடுறோம். ஒவ்வொரு பீசஸாக அவங்களுக்கு எந்த அளவு தேவையோ அந்த அளவுக்கு அதை கட் பண்ணி விடுங்க. இந்த ஸ்டேஜில் கட் பண்ணால் உடையாமல் நல்லா வரும். பாருங்கள் மசாலாலாம் நல்லா வெந்து குறுகி வந்திருக்கு. பார்க்கவே சூப்பராக அழகாக இருக்குது. வீடு கமகமனு வாசமாக இருக்குது. இது எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும். கண்டிப்பாக வீட்டில் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள். ஒரு 2 மினிட்ஸ் அதை மூடி போட்டு வேக வைக்கலாம். பாருங்கள் வெந்து குறுகி எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு நல்லா வந்துருச்சு. அந்த தக்காளி கூட முழுசாக அப்படியே தான் இருக்குது. நல்லா கூல் மாதிரி கரையில் இந்த மாதிரி தான் வேகணும். அதுதான் பதம். அதுக்கு சூப்பராக வெந்துருச்சு. பாருங்கள் செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இது எல்லோரும் வீட்டில் ட்ரை பண்ணுங்கள். நல்லா ஹெல்த்தி கூட இந்த மாட்டு மூளை வந்து ரொம்ப ஹெல்த்தி கூட எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். சாப்பாட்டுக்கு வெறும் ரசமும் இந்த மூளை பொரியலும் இருந்தாலே போதும். எல்லோரும் விரும்பி அப்படி சாப்பிடுவாங்க. இது நம்ம இறக்குற ஸ்டேஜு வந்துருச்சு. இனி தேவையான அளவு கொத்தமல்லி தழை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கிறத மேலே அப்படியே தூவி அலங்கரிக்கலாம். சூப்பராக வெந்துருச்சு, ரெடி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.